ஸோ ஒரு பொண்ணு தான் நீ தாடி வச்சு தான் ஓரளவுக்கு இருக்குது, நான் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம். நான் ஆஃப்டர்நூன் மேலே தூங்கிட்டேன். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் காய போட்டிருந்தேன், துணி பாருங்கள், துணி காய போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில் போட்டு. சரி சாயந்தரம் இருந்துச்சு உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா எல்லாமே நனைஞ்சு போச்சு. இப்போ சாயந்தரம் இருந்துச்சு, கார்டனுக்கு தண்ணி ஊற்றலான்னு நினச்சேன், பட் போட முடியல. அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வந்துச்சு, ஒரு வேலை ஈஸியாகி போச்சு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, கிளைமேட் செம்மையாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி மழை வரும்ன்ட்டு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு மழை, மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த மெயினாக இந்த வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருக்குல்ல, ஸோ இந்த டைமில் மழை வந்தால் நல்லாயிருக்குமே நான் யோசிச்சேன். அப்புறம் இந்த கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து என்னோடய போர்ட்டிகோ, இங்கே வந்து செடியெல்லாம் வைக்கலான்னு நிறையா பிளான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்தனால நம்ம வைக்க முடியல. சரி நெக்ஸ்ட் சீக்கிரம் வச்சிடணும். இப்போ கீழே இப்போதைக்கு கார்டனுக்கு மட்டும் செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு திடீர்னுட்டு ஏசி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நான் நெட்டில் பார்த்தேன் எப்படி ஏசி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா அதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தது. எப்படின்னா ஏசி போட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஏசி போட்டு வந்து பார்த்தேன். அப்போ வந்து ஃபேன் ஓடிச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏசி அப்படி ஃபேன் ஓடி அது வேலை செய்யலைன்னா நம்ம உள்ளே வந்து கேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஃபேன் ஓடலைன்னா நம்ம வந்து உள்ளே கெப்பாசிட்டி தான் மாற்றினா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் போய் ஃபேன் வந்து ஓடுதான்னு செக் பண்ணேன். செக் பண்ணுறப்போ ஏசி ஃபங்க்ஷனிங்கெல்லாம் ஆச்சு, பட் ஃபேன் தான் ஓடலை காத்ரேஸ். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்நேரத்தில் வாங்கவும் முடியல, அதனால என்ன பண்ணுறது யோசித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் வந்து லைட்டாக ஃபேன் சுற்றி விட்டால் அது நல்லா சுற்றிக்கும், ஏன்னா கெப்பாசிட்டி வந்து அப்போக்கு மட்டும்தான் எனர்ஜி தேவை, அப்புறம் அது கெப்பாசிட்டியோட வேலை முடிஞ்சிடும், ஒரு செகண்டுக்கு தான் அந்த பவர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நான் கொடுத்தேன். கொடுத்தோடனே அது ஓடிடுச்சு. அப்போ ஒவ்வொருத்தனே ஏசி போட்டு இங்கே வந்து இந்த குச்சி இந்த சீப் இருக்குல்ல, இந்த சீப்பை வச்சு இன்றைக்கி பாருங்கள் இந்த டைரக்ஷனை சுற்றணும். இந்த டைரக்ஷன் சுற்றினா தான் நம்மளுக்கு ஏசி ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு தடையும் பண்ணணும். அப்போ ஏசி வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆக விடக்கூடாது. ஆட்டோ கட் ஆஃப் ஆக விட்டால் திருப்பியும் ஆன் ஆகாது, ஒரு புஷ்னு சவுண்டு வரும், அதோடு அவ்வளோதான் முடிஞ்சும். அப்படியே நம்ம மேலே போவோம், மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே நம்ம நான் சொன்ன ஒரு நாள் டேங்க் மேலே வந்து காமிக்கணும் உங்கள்கிட்ட சொன்னல. ஸோ பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வியூ செம்மையாக இருக்குல்ல, சே ஜூம் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபோனு இது வந்து வைடு, இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்னன்னு தெரில. சரி விடுங்க, அது தெரியாத வரைக்கும் பேசிட்டு. இந்த ஒரு மூணு ஆங்கிள் எனக்கு ஃபோன் காமிக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா செம்மையாக இருக்குது, சுற்றி எங்கள் வீடு சுற்றி மரம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, இந்த மரம்லாம் இருக்க என்ன மரம் இருந்தாலும் உள்ளே காற்றே வர மாட்டேது, என்னன்னே தெரியல. இந்த தேங்காய் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இந்த தேங்காய் வந்து வண்டி மேலே விழுந்துருது. ஸோ அதனால தான் வண்டி வந்து இது பாருங்க, இது கீழே பார்க்கிங் தெரியுதுண்ணா டைல்ஸு. ஸோ அங்கே நிறுத்தாமல் நான் வந்து எங்கே நிறுத்திட்டேன்னா அங்கே பாருங்க யாரோ, ஆனால் அதையே நிறுத்தி வச்சிட்டேன். என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு தடவை தேங்காய் விழுந்து வண்டியில் வந்து ஒடுக்கு விழுந்துருச்சு, என்ன பண்ணுறது. சார் மாடியில் வந்து ரொம்ப நாள் இப்படியெல்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு, செமையாக இருக்குது. அப்படியே இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கி இல்லாமல் போல் இருக்குது. பட் இங்கே வந்து சாப்பிட்டு தூங்க முடியாது, மழையில் நனைஞ்சிருவோம். மேலே வேணால் ஒரு ஓடு போட்டால் என்னாகும், ஓடு போட்டால் அது ரூமாக மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீல் கிடைக்காது. ஸோ மழை இல்லாத டைம் மட்டும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ளம்பர் இப்படி பிளான்லாம் பண்ணிட்டாரு. இன்னும் பாருங்க, இந்த வழியில் போகாமல் இந்த எட்ஜுக்கு ஒன்று வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பைப்பு அவுட்லெட்டை எட்ஜுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா நம்ம இந்த வழி இன்கேஸ் நைட்லேயே இது நடந்து வரோன்னா தடுக்கிங்க பாருங்க. ஆனால் ஹைட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க சோழி முடிஞ்சுது, ஹைட் வருங்க. அப்போ நான் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வருவேன். ஹைட் பார்த்தீங்களா எப்படி, அப்படியே உங்களுக்கு இடி சவுண்ட் கேட்குதுங்களா. சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சவுண்ட் கேட்குது நம்மளுக்கு இந்த ஏரியாவில், கோயம்புத்தூரில் மெயினாக. இன்னும் ஏப்ரல் 14 வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குது. அப்புறம் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க தங்கியிருந்தாங்க, என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனையாக என்னென்னு தெரில, ஏசியெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க.
இப்போ வேற ஒருத்தர் தான் இப்போ அங்கே வீட்டில் தங்கியிருக்காங்க. என்னன்னா ஆளெல்லாம் திடீர்னு ஆள் ரொம்ப நாளாக வாசலே தொழிக்கல. ஸோ என்னன்னா இந்த வீட்டில் என்ன இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு டவுட் ஆகி போச்சு. அப்புறம் சும்மா கேட்டோம், அவங்க வந்து போயிட்டாங்க, நைட்டோட போயிட்டாங்க இப்போது. அப்படின்னா என்ன இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ தெரில என்னென்ட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ சரி அவங்க அப்படின்னு விட்டேன். சொல்லிச்சு நீ கார்டன் தண்ணி ஊற்றலாம்னு நினச்சேன், பட் கடவுளோட பிளஸிங்னால நம்மளுக்கு கார்டன் ஒரு ஸோ நல்லா மழை வந்துருச்சு. எனக்கே சந்தோஷமாக இருக்குது, செம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய வேலை சேவ் பண்ணாலும் மெயின்மே இந்த நம்ம இந்த மழை தண்ணி மாதிரி வராது. ஸோ மழை தண்ணி தான் செடிக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உப்பு தண்ணி தான் ஊற்றுவோம், பட் மழை தண்ணி வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது வந்து ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இதோட ஸ்டாக் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, இந்த ரைட் சைடில் தான் கொஞ்சம் தூரமாக. ஸோ அங்கே வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, ஃபுல்லாக எரிஞ்சு செம்ம ஸ்மோக்கு வானமே அப்படியே கருகருன்னு இப்போ வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. ஸோ கருகருன்னு அப்படியே கருப்பாக தெரியும் அந்தளவுக்கு எரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த தொட்டிக்கு மூடி இருக்குது ஆல்ரெடி, ஆனால் உடஞ்சிருக்கு பட் பிரச்சனை இல்லை, பட் ரெண்டு மூடி வாங்கணும். இது கிடைக்குமா தனியாக மூடி மட்டும் கிடைக்குமான்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இது கிடைக்குமான்னு தெரியல, சரி வாங்கி நம்ம போட்டுற வேண்டியதான். அப்புறம் இந்த டேங்க் மூடியில் இது டைல்ஸ் எங்கள் கீழ் வீட்டு ஃப்ளோர் டைல்ஸ் இது. ஸோ ஒன்று எடுத்துன்னு வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா மழை வருது அப்படியே செம்மையாக இருக்குது. அவங்க அங்கே போய் வீடு வச்சுருப்பாங்க, எப்படி வச்சாங்கன்னு தெரில சார். அவங்க அங்கே போய் வீடு வச்சுட்டாங்க சார். காற்று செம்மையாக வருது சார், செம்ம செம்ம ஃபீல். மழை சாயிற மாதிரி இருக்குது வேறு, இந்த மழை சாயிற மாதிரியே ஒரு ஃபீல். வேறு ஒருவேளை சாஞ்சுதான் இருக்கா என்னன்னு தெரில. இந்த மரம் இங்கே வரங்க, இந்த மரம் சாஞ்ச மாதிரி இருக்குது. கையில் நட்டுக்கு மழை கொஞ்சம் ஹெவியாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ போகிறது கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன், நம்ம ஃபோனுக்கு சேஃபு நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்னென்னா நம்மளுக்குன்னு ஒரு புள்ள வந்ததுன்னா நம்மளை மாற்றிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. எப்பவுமே தாடி வைக்கிறாலே கிடையாது. ஸோ ஒரு பொண்ணு தான் நீ தாடி வச்சதா ஓரளவுக்கு இருக்குது, நான் ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வச்சு விட்டேன். இப்போ எடுக்க ஷேவ் பண்ணவே தோண மாட்டேங்குது, என்னன்னே தெரில. நானும் ஷேவ் பண்ணலாம்னு நினைப்பேன், பட் அவள் சத்தம் போட்டுருவான், ஐயோ நம்ம அப்புறம் சண்டைக்கு வந்துடுவான், எதுக்குடா ஷேவ் பண்ண என்னை கேட்காம அப்படின்னு. பெர்மிஷன் கொடுத்தா ட்ரிம் மட்டும் பண்ணிக்கலாமாம்மா, எனக்கு ட்ரிம் பண்ணால் பிடிக்கல. அதனால் எனக்கு ஒன்றா க்ளீன் ஷேவ் பண்ணிடணும், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் பண்ணணும், ஏய் அதான் பிரச்சனை. இப்போக்கே பண்ணிட்டேன்னா நான் முடிஞ்சேன். ஸோ எப்படியும் இப்போ லாக்டவுன் இருக்கிறனால நம்மளை பார்க்க முடியாது, எனக்காக வீடியோ கால் வந்தால் மட்டும்தான் நான் மாட்டிக்குவேன். அதுவும் பண்ணால் பிரச்சனை தான், வீடியோ ஏன்னா பார்க்க முடியாது இல்லை. ஸோ அதனால் வீடியோ கால் மட்டும் பண்ணிக்குவோம். அப்புறம் தனிஷ் தருண் எங்கள் அக்கா இன்கேஸ் வீடியோ பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கீங்கக்கா, நல்லா இருக்கீங்களா, இப்போ மாமாலாம் நல்லா இருக்காங்களா. நான் எப்படி உட்காந்துருக்கோம்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இப்படி தான் ஹிந்திக்காரங்களாம் இப்படி தான் உட்காருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்படி உட்காந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சமணங்கள் போட்டால் நான் ஏன் கீழே போகிறேன், ஈரமாக இருக்குது கீழே. ஸோ அதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். பட் ஹிந்திக்காரங்கள் சாரி அப்படி சொல்லக்கூடாது, மரியாதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு மரியாதை கொடுக்காமல் பேசினா பிடிக்காது. நான் அவங்களும் பாவம் எங்கெங்கேயோ வந்து வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இப்படி தான் உட்காருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்டால் மூணு மணி நேரம் கூட இப்படி உட்காந்துருப்பாங்க. பட் நம்மளால கொஞ்ச நேரம் உட்காரலாம், ஒரு 10 minutes உட்காரலாம், ஒரு 5 minutes உட்காரலாம், அதுக்கு மேலே நம்மளால இப்படி உட்காரவே முடியாது. பாருங்கள் இந்த பொசிஷன் நம்ம வேறு பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு 10-15 minutes அது அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கீழே ஈரமாக இருக்கிறனால தான் இப்படி உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, இதில் மேலே ட்ரோன் விட்டுறணும் அப்படின்ட்டு ஆசை. பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட் வச்சுருக்காரு, அவர் சொன்னார்னா அப்படி இங்கேருந்து விட்டு பார்ப்போம். நம்ம வீடியோட டாப் வியூ காமிக்கலாம், அப்படியே நல்லா இருக்குங்களா. இங்கேருந்து கவர் பண்ணால் நீங்களும் பார்க்கலாம்ல, நீங்கள் எங்கேயும் இருக்கீங்க நீங்களும் பார்க்கலாம்ல. சரி அப்படியே கீழே போயிடலாம், அப்படியே சேஃபாக கீழே போயிடலாம். கொஞ்சம் ஆபத்தானதான், பட் இது எங்களோட இன்ஜினியரிங் தான், காயத்ரி இன்ஜினியரிங் தான். ஸோ கொஞ்சம் அப்படியே சேஃபாக இறங்கிட வேண்டியது. இது SS-னால துரு பிடிக்காது எப்போவுமே நம்மளுக்கு. நம்ம கம்பெனிலேருந்து ஒரு பொருள் செஞ்சு கொண்டு வந்து அதை நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுக்குது உண்மையாக.
மற்றவங்க செய்கிறக்கும் நம்மளே நம்மளுக்குன்னு செய்கிறப்போ அதோட சந்தோஷம் வேறு லெவல். ஐயோ சாரி, அங்கே எதாவது தூங்குது, அதான் கவர்லேஜ் வேண்டாம். இது என்ன பண்ணுறேனே தெரியல, புளிஞ்சு வீட்லேயே வீட்டுக்குள்ளே போட்டலாமல் நைட் ஃபுல்லாக இப்படியே இருக்குமான்னு யோசிக்கிறேன். பண்ணிக்கல, ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கல. இந்த துணி ஃபுல்லாக வெட்டாகி போச்சு. இந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு சும்மா தான் கிடக்குது. இது போட்டால் வாஷிங் மிஷின் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. கீழே ஏதோ ஒன்று ஒரு இதை பாருங்கள், இந்த இது ஒன்று இல்லை, இந்த மாதிரி நாலு இருக்கு, மூணு இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 ஃபோர் இல்லை. என்ன பண்ணுறது, இது மட்டும் தனியாக கிடைக்காது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா வேறு எதாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் சுற்றி கம்பி மாதிரி கொடுத்துருக்காரு. இது எதுக்குன்னா துணி காய போட்டுக்கலாம். துணி இதில் துணி காய போட்டுக்கலாம். மேலே காமிச்சிடலாம் அந்த ஏசி பாருங்கள். இது தான் இதை மூடி விட்டுட்டே, இதுக்கு முன்னாடி இந்த டென்டன்ட் இருக்காங்களா அவங்க விட்டுட்டே போயிட்டாங்க. இது ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரில. ஒரு கூலிங் கம்மியாக இருக்குன்னா விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லை அவங்க என்ன எமர்ஜென்சின்னு தெரில. ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகி போச்சு. நம்ம போய் பார்ப்போம். ஐயோ இருட்டாக இருக்குவா ரூமு. ஸோ கரண்ட் வேறு இல்லைல்ல, கரண்ட் வேறு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச கவரேஜ் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா கிடையாது வ்ளாக் பண்ணுறதில். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஏன் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம அதுதான் நம்மளுக்கு, ஏன்னா நீ அந்த விஷயத்துக்கு சரிவட்ட வர மாட்டடா அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது ஏன் ஒரு ரீசனோட கீழே சொன்னீங்கன்னா, ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நல்லா இருந்தாலும் கமெண்ட்ல அடிங்க, ஏன் நல்லா இருக்குன்னு அடிங்க. மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், கமெண்ட் பார்ப்போம். சரி, எல்லோரும் எங்கே வெளியே போனாலும் மாஸ்க்கோடு போங்க. மெயின் மாஸ்க்கெலாம் வெளியே போயிடாதீங்க. அப்புறம் மெயினாக ஏதாவது எமர்ஜென்சிக்கு வெளியே போகணும், ஏதாவது ஃபுட்டு அந்த மாதிரி வாங்குறதுக்கு வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு கீழே முடிஞ்ச க்ளவுஸும் போட்டுக்கோங்க. அப்புறம் அடிக்கடி கை கழுவ வேண்டியது. நீங்கள் க்ளவுஸ் போட்டால் க்ளவுஸ் மட்டும் கழுவினா போதும். நீங்கள் வெளியே போகிறப்ப க்ளவுஸ் அந்த மெடிக்கல் க்ளவுஸ்ன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அந்த க்ளவுஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா, ஆனால் அடிக்கடி போட்டு கழுறது கொஞ்சம் கஷ்டம் அது. பட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேஃபு. அப்புறம் அப்படியே வெளியே போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய கூட்டமாக இருக்க கடைக்கு போகாதீங்க. கூட்டம் இல்லாத கடையில் போய் உங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. சேஃபாக போயிருங்க, எல்லாம் சேஃபாக இருங்க, எல்லாமே சரியாயிடும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வேலையெல்லாம் சீக்கிரம் எல்லோரும் தொடங்கணும் அப்படின்ட்டு. பாய்.